அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். வட தமிழகத்தில் வன்னியர் பறையர்களினுடைய ஓட்டு யாருக்கு? தமிழகத்தின் வடப்பகுதி என்பது தொண்டை மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. இது பல்லவர்களினுடைய ஆட்சிக்கு உட்பட்டிருந்த ஒரு பகுதி. எனவே இதை பல்லவ மண்டலம், தொண்டை மண்டலம் என்று கூட அழைத்து வருகிறார்கள். இந்த பகுதியில் திருவள்ளுவர் தனி, வடசென்னை நாடாளுமன்ற தொகுதி, மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி, தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி, ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி, ஆரணி நாடாளுமன்ற தொகுதி, அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி, காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி, வேலூர் நாடாளுமன்ற தொகுதி, திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி, கடலூர் நாடாளுமன்ற தொகுதி, விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி, சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி, சேலம் நாடாளுமன்ற தொகுதி மற்றும் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி கொண்டுள்ளோம். இந்த தொகுதிகளில் வன்னியர்கள் கணிசமாக வாழ்ந்து வருகிறார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் தருமபுரி, சேலம் போன்ற தொகுதிகளிலும் வன்னியர்கள் கணிசமாக வாழ்கிறார்கள். இந்த தொகுதியும் சேர்த்து மொத்தமாக கணக்கெடுக்கப்பட்டது. 16 தொகுதிகளுக்கு ஆய்வு நடத்தப்பட்டது. இந்த 16 தொகுதிகளிலும் வன்னியர்களும் பறையர்களும் செறிந்து வாழ்கிறார்கள். வன்னியர்கள் ஏறக்குறைய இந்த 16 தொகுதிகளில் 24-27% பேர் வாழ்ந்து வருகிறார்கள். தருமபுரி தொகுதியில் 33% பேர் வாழ்ந்து வருகிறார்கள். இதேபோன்று பறையர்கள் 33%-26% பேர் செறிந்து வாழ்ந்து வருகிறார்கள். இந்த தொகுதிகளில் பறையர்கள் மற்றும் வன்னியர்களினுடைய வாக்கு எவருக்கு விழுகிறதோ அவர்கள்தான் வெற்றி பெறக்கூடிய சூழலில் இதனால் வரையிலும் இருந்து வந்தார்கள். தற்பொழுதைய கள நிலவரத்தை பார்த்தால் பறையர்கள் பட்டியலின மக்களினுடைய வாக்குகள் திமுக கூட்டணிக்கும், வன்னியர்களினுடைய வாக்குகள் பாரதிய ஜனதா கூட்டணிக்குமே கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. ஏனெனில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கம் வகிக்கின்றது, பாரதிய ஜனதா கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி அங்கம் வகிக்கின்றது. எனவே இவர்களினுடைய வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் இவர்களது கூட்டணிக்கு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக இங்கு நடத்தப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் பார்ப்போம். இந்த தொகுதிகளில் மொத்தமாக வன்னியர்கள் 25% பேர் வசிக்கிறார்கள். இவர்கள் திமுக கூட்டணிக்கு 17% பேர் வாக்களிப்பதாகவும், அதிமுக கூட்டணிக்கு 20% பேர் வாக்களிப்பதாகவும், பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணிக்கு 58% பேர் வாக்களிப்பதாகவும், நாம் தமிழர் கட்சிக்கு 2% பேர் வாக்களிப்பதாகவும் கூறுகிறார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்குத்தான் அதிக வாக்கு செலுத்துவதாக வன்னியர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். ஏறக்குறைய 60% வாக்குகள். இரண்டாவது கணிசமாக உள்ள பட்டியல் இனத்தோரினுடைய வாக்கு. இவர்கள் சராசரியாக 23% பேர் வசிக்கிறார்கள். திமுக கூட்டணிக்கு 55% பேர் வாக்களிப்பதாகவும், அதிமுக கூட்டணிக்கு 18% பேர் வாக்களிப்பதாகவும், நாம் தமிழர் கட்சிக்கு 27% பேர் வாக்களிப்பதாகவும் கூறுகிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆய்வு நடத்தப்பட்டதில் ஒரே ஒருவர் கூட வாக்களிப்பதாக தெரிவிக்கவில்லை. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் திமுக கூட்டணிக்கு 55% வாக்களிப்பதாக கூறியுள்ளவர்கள். இரண்டாவது நாம் தமிழர் கட்சிக்கு 27% வாக்குகள் செல்லுகிறது. மூன்றாவது இடத்திற்குத்தான் அதிமுகவே வருகிறது. வட தமிழகத்தில் கணிசமாக வாழக்கூடியவர்கள் நாயுடுகள். இவர்கள் 30% பேர் திமுகவிற்கும், 70% பேர் அதிமுகவிற்கும் வாக்களிப்பதாக தெரிவித்துள்ளார்கள். நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்பதாக ஒருவர் கூட வாக்களிப்பதாக கூறவில்லை. இதேபோன்று பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணிக்கும் ஒருவர் கூட வாக்களிப்பதாக கூறவில்லை. மொத்தமாக நாயுடுகளினுடைய ஓட்டுகள் திமுக, அதிமுக என்ற இரு கட்சிகளுக்கு விழுகிறது. அதிமுக கூட்டணியில் விஜயகாந்தின் தேமுதிக இருப்பதனால் 70% வாக்குகள் அதிமுகவிற்கே என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். சிறுபான்மையினர்களான கிறிஸ்துவர்கள் மற்றும் இஸ்லாமியர்களினுடைய வாக்கு. இஸ்லாமியர்கள் 6% பேர் இப்பகுதியில் வாழ்கிறார்கள். 78% பேர் திமுக கூட்டணிக்கும், 22% பேர் தேமுதிகவுக்கும் அதிமுக கூட்டணிக்கும் வாக்களிப்பதாக கூறியுள்ளார்கள். குறிப்பாக தேமுதிகவிற்கு 12% பேர் வாக்களிப்பதாக குறிப்பிட்டு கூறுகிறார்கள். அதாவது அதிமுக கூட்டணியில் தேமுதிக இருப்பதனால்தான் இவர்களுக்கு வாக்களிப்பதாக கூறுகிறார்கள். இதேபோன்று நாம் தமிழர் கட்சிக்கு 2% வாக்களிப்பதாக கூறுகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கோ பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ வாக்களிப்பதாக அவர்கள் கூறவில்லை. கிறிஸ்துவர்கள் 5% பேர் இங்கு வசிக்கிறார்கள். 77% கிறிஸ்துவர்கள் திமுக கூட்டணிக்கும், 23% கிறிஸ்துவர்கள் அதிமுக கூட்டணிக்கும்,
நாம் தமிழர் கட்சிக்கு 3% கிறிஸ்துவர்களும் வாக்களிப்பதாக கூறுகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கோ பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ வாக்களிப்பதாக இவர்கள் தெரிவிக்கவில்லை. யாதவர்கள், உடையார்கள், முதலியார்கள், செட்டியார்கள், ரெட்டியார்கள், பிள்ளைகள், மீனவர்கள் போன்றோர்கள் வாழ்கிறார்கள். இவர்கள் சராசரியாக ஏறக்குறைய 25% பேர் வசிக்கிறார்கள். இந்த 25% பேரில் 40% மக்கள் திமுக கூட்டணிக்கும், 38% பேர் அதிமுக கூட்டணிக்கும், பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு 1%, நாம் தமிழர் கட்சிக்கு 2% வாக்களிப்பதாக கூறுகிறார்கள். வட தமிழகத்தில் முதல் இடத்தை பெறுவது திமுக கூட்டணியே. 41%லிருந்து 44% வாக்குகளை திமுக கூட்டணியே பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. இரண்டாவது இடத்தில் அதிமுக உள்ளது. 33%-35% வாக்குகளை அதிமுக பெறும் என்றும், பாரதிய ஜனதா கட்சி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி 18%-20% வாக்குகளை மட்டுமே பெறும் என்றும், நாம் தமிழர் கட்சி 2%-4% வாக்குகளை பெறுவதாகவும் கள நிலவரங்கள் கூறுகிறது. மொத்தமாக வட தமிழகத்தை நாம் கணக்கிட்டு பார்க்கும் பொழுது இங்கு திமுக முதல் இடத்திலும், அதிமுக இரண்டாவது இடத்திலும், பாரதிய ஜனதா கட்சி 3வது இடத்திலும் வருகிறது. குறிப்பிட்டு ஒரு சில தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கணிசமான வாக்குகள் கிடைக்கலாம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தருமபுரி தொகுதி, அரக்கோணம் தொகுதி, சேலம் தொகுதி, கடலூர் தொகுதிகளில் அதிக வாக்குகள் விழும். அதே சமயத்தில் தருமபுரி தொகுதியில் மிகப்பெரிய இழுபறிக்கு பின்புதான் வெற்றி கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. அதாவது திமுகவிற்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் மிகப்பெரிய போட்டி அங்கு நிலவுகிறது. இதேபோன்று அரக்கோணம் தொகுதியில் மிகப்பெரிய போட்டி நிலவுவதற்கான வாய்ப்பில்லை. அரக்கோணம் தொகுதியில் திமுகவே வெற்றி பெற்றுவிடும் என்று கூறப்படுகிறது. இதேபோன்று கடலூர் தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறும் தொகுதியாக கூறப்பட்டது. அந்த தொகுதியிலும் பாட்டாளி மக்கள் கட்சி 3வது இடத்தை பெறும் என்றுதான் கூறப்படுகிறது. மொத்தமாக வட தமிழகத்தை பார்த்தால் தருமபுரி தொகுதியை தவிர்த்து மற்ற தொகுதிகளில் திமுகவிற்கு அதிக வெற்றி வாய்ப்புகள் உள்ளது. தருமபுரி தொகுதியிலும் மிகப்பெரிய போட்டி நிலவும் என்றே கூறப்பட்டுள்ளது. தற்பொழுதைய கள நிலவரத்தின்படி தருமபுரி தொகுதியும் திமுகவிற்கு சாதகமாகவே உள்ளது. இதேபோன்று வேலூர் தொகுதி. வேலூர் தொகுதியில் சென்ற முறையே திமுகவின் வேட்பாளரான கதிர் ஆனந்த் அவர்கள் 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். இந்த முறை அவர் தோற்று விடுவார் என்று கூற்று நிலவி வருகிறது. ஏசி சண்முகமே இங்கு வெற்றி பெறுவார் என்றும் கூறப்படுகிறது. வேலூர் தொகுதியில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக 3 இன மக்களே உள்ளார்கள். வன்னியர்கள், பட்டியல் இன மக்கள் மற்றும் இஸ்லாமியர்கள். வன்னியர்களினுடைய வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்தாலும் பட்டியல் இன மக்களின் வாக்குகளும், இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்களினுடைய வாக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கோ பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ கிடைக்காது. எனவே வேலூரை இந்த முறையும் திமுகவே கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது. மொத்தமாக வட தமிழகத்தில் 1 இடத்தில்தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. மற்றபடி அனைத்து தொகுதிகளிலும் திமுக, அதிமுக என்ற 2 கட்சிகளே முதல் மற்றும் 2வது இடத்தை பெறுகின்றது. நன்றி.